Hi friends, welcome to Joe Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர்ல செஞ்ச ஒரு ஸ்வீட் வந்து பார்க்க போறோம். இது பேரு மெல்டிங் மூமெண்ட். இது வாயில போட்டா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே மெல்ட் ஆகும். இது ஸ்வீட் ஆட் பண்ணியும் செய்யலாம், ஸ்வீட் இல்லாம செய்யலாம். சோ இது ஒரு பேலியோ ஃப்ரெண்ட்லி ஸ்வீட். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கேன். இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா பொடிச்சுக்கணும், நல்லா பொடிச்சுக்கணும், நல்லா மசிச்சு நைஸா இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து பொடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் கூட எதுவும் அந்த திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு பொடிச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அந்த பால் மாதிரி உருட்டி ஷேப் கொண்டாடுறப்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த பொடித்த பன்னீரை வந்து நம்ம போடுறோம். இப்போ அந்த பன்னீரை லைட்டாக வந்து கலக்கிட்டு, சூடெல்லாம் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம இந்த க்ரீம் வந்து சேர்த்து போகிறோம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் வந்து, விப்டு க்ரீம், குக்கிங் க்ரீம், மில்க் க்ரீம், ஏதோ ஒன்று நம்ம வந்து அந்த க்ரீம் வந்து சேர்த்து போகிறோம். இல்லாட்டி கொஞ்சம் வந்து க்ரீம் கம்மி பண்ணோம்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து அந்த திக்காக கொண்டாடுறதுக்காக கோகனட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்மண்ட் ஃப்ளாரும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தொடுறதுக்கே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும். அதனால் இதை வந்து அப்படியும் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்சியில் ஒரு சுத்து விட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக வந்து ஆறினதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஷேப் கொண்டுறோம். ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு கோகனட், அந்த டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லிட்டு அந்த ட்ரை கோகனட்டை இருக்கும்ல, அந்த துருவனதே வந்து ட்ரை கோகனட் அப்படியே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு தடவை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். அப்படியே கூட சாப்பிட்லாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, அப்படியே அந்த ஒயிட் கலர்லேயே வந்து நான் பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கோகோனட், ட்ரை கோகோனட்டில் வந்து உருட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம ஒரு கலர் போடலாம். நம்ம கேசரி பவுடர்கள்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் போடுவோம், அது மாதிரி தான் இந்த பிங்க் கலரும் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்ஃபுல்லாக வந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு லைட் ஒரு பிங்க் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை திருப்பியும் கோகனட் ஃப்ளாரில் வந்து, கோகனட் ஃப்ளார் இல்லை அந்த டெசிகேட்டட் கோகனட், அதில் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மிஸ்ட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒரு வேலண்டைன் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்பை அந்த மோல்டு வந்து இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து கையில் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் பீசஸ்க்கு வந்து பண்ணலாம். இதையும் வந்து அப்படியே அந்த கோகனட்டில் கொஞ்சம் பரட்டி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ஸ்வீட் போட்டும் செய்யலாம், கொஞ்சம் மில்க் மேட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஸ்வீட் ஆட் பண்ணாமல் அப்படியே செஞ்சுட்டு ஒரு பேலியோ ஃப்ரெண்ட்லி ஸ்வீட்டை வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.